வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாட புத்தகத்தில் புவியியல் பாடப்பிரிவில் அலகு 1 இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு இந்த பாடத்தினை பற்றி பார்க்கலாம். இதுதான் உலக வரைபடத்தில் இந்தியாவின் அமைவிடம். இந்தியாவை உலக நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடாகவும் உள்ளது. மேலும் தெற்காசியாவின் ஒரு பகுதியாகவும் இந்தியா அமைந்துள்ளது. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது புவியின் மொத்த பரப்பளவில் 2.4% ஆகும். உலகில் உள்ள பல நாடுகளை ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் மிகவும் பெரியவைகளாக உள்ளன. நில எல்லைகளை பார்க்கும் பொழுது மேற்கில் பாகிஸ்தான், வடமேற்கில் ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூடான் போன்ற நாடுகளும், கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர் போன்ற நாடுகளுடனும் இந்தியா தன்னுடைய நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இதில் அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4,156 கிலோமீட்டர் நீளமான நில எல்லையை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது. குறைந்தபட்சமாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது. இந்தியாவின் கடல் எல்லைகளை பொறுத்தவரையில் தெற்கே இந்திய பெருங்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல் என இந்திய கடற்கரையின் நீளம் 6,100 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவிற்கு சொந்தமான அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகளையும் வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களையும் சேர்த்து இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் 7,516.6 கிலோமீட்டர் ஆகும். மேலும் இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர்சந்தியாகும். பாக் நீர்சந்தியானது இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் ஆழமற்ற கடல் பகுதியாகும். இந்தியாவின் அமைவிடத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென் பகுதியிலும் அமைந்துள்ளது. இந்தியாவில் அமைந்துள்ள கடல் வழிப்பாதையானது இந்திய பெருங்கடல் வழிப்பாதையானது மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைக்கிறது. மேற்கு கடற்கரை மேற்காசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கிறது. கிழக்கு கடற்கரை கிழக்காசிய நாடுகளுடன் வணிக தொடர்பு கொள்வதற்கும் உதவுகிறது. பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூடான், இலங்கை ஆகிய நாடுகளை சேர்த்து இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய அனைத்து அம்சங்களையும், அதாவது இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் என பல்வேறுபட்ட ஒரு கண்டத்திற்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் அமைவிடமும் பரப்பளவும். இந்தியா அட்சரேகை அடிப்படையில் 8°4' வட அட்சம் முதல் 37°6' வட அச்சம் வரையிலும் பரவியுள்ளது. தீர்க்கரேகை அடிப்படையில் 68°7' கிழக்கு தீர்க்கம் முதல் 97°25' கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது. இந்த அச்சத்தீர்க்க பரவல் படி இந்தியா முழுமையுமாக வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவின் தென்கோடி பகுதி இந்திரா முனையாகும். இது 6°45' வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் காணப்படுகிறது. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி பகுதி கன்னியாகுமரி ஆகும். வடமுனை வந்து இந்திராகோல் ஆகும். மேலும் இந்தியாவின் வடக்கே லடாக்கில் உள்ள இந்திராகோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3,214 கிலோமீட்டர் நீளமும், மேற்கே குஜராத்தில் உள்ள ராணாப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை 2,933 கிலோமீட்டர் நீளமும் இந்தியா கொண்டுள்ளது. மேலும் இந்தியாவின் குறுக்கே செல்லும் 23.5° வட அச்சமான கடகரேகை இந்தியாவை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறது. அதனுடைய வடபகுதி மித வெப்பமண்டலமாகவும் தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் காணப்படுகிறது. இந்தியா நிர்வாக வசதிக்காக 28 மாநிலங்களாகவும்
ஒன்பது யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் திட்ட நேரம். இந்தியாவில் 68 டிகிரி 7 நிமிட கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 நிமிட கிழக்கு தீர்க்கம் வரை சுமார் 30 தீர்க்க கோடுகள் இந்தியாவின் குறுக்கே செல்கிறது. அதாவது மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் 2 மணி நேரம் முன்னதாக சூரியன் உதித்துவிடும். இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவின் நடுவே செல்லும் 82 டிகிரி 30 நிமிட கிழக்கு தீர்க்கரேகை இந்தியாவின் தலைநேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது இந்தியாவில் மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. இந்த மிர்சாப்பூர் அலகாபாத் அருகே அமைந்துள்ளது. இந்த 82 டிகிரி 30 நிமிட இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள். இந்தியா வடக்கே கம்பீரமான இமயமலைகளையும் தெற்கே அழகான கடற்கரைகளையும் மேற்கே இந்திய பாலைவனத்தையும் கிழக்கே இயற்கையின் சிறந்த புவியியல் தோற்றத்தையும் கொண்ட ஒரு வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவின் இயற்கை அமைப்பு அமைந்துள்ளது. இந்தியாவின் இயற்கை அமைப்பு பல்வேறு மாறுபட்ட நிலத்தோற்றங்களை பெற்றுள்ளது. இந்தியாவின் இயற்கை அமைப்பை 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள் என 5 பெரும் பிரிவுகளாக இந்தியாவின் இயற்கை அமைப்பை நாம் பிரிக்கலாம். இமயமலைகள். இவை உலகின் மிகவும் இளமையான மலைகள். காரணம், சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இவை உருவாகின. அதே நேரம் உலகின் மிக உயரமான மலைத்தொடர்களாகும். புவி மேலோடு பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு இவை மடிப்பு மலைகளாக உருவாகின. இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. இமயமலையில் எப்போதும் பனி உறைந்து காணப்படுவதால் இது பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவின் காலநிலையை தட்பவெப்ப நிலையை சமசீராக வைக்க உதவுகிறது. எனவே இது இந்தியாவின் இயற்கை அரணாகவும் இமயமலைகள் காணப்படுகிறது. இமயமலைகள் மேற்கே சிந்து பள்ளத்தாக்கு முதல் கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை நீண்டு சுமார் 2500 கிலோமீட்டர் நீளம் உடையது. இமயமலை நீளம் சுமார் 2500 கிலோமீட்டர் ஆகும். இது காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலத்துடனும் கிழக்கே செல்ல செல்ல அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது. இமயமலை பகுதியில் உள்ள மற்றொரு சிறந்த அம்சம் பாமீர் முடிச்சாகும். இது உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. முடிச்சு என்றால் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பாமீர் முடிச்சானது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் ஒரு பகுதியாக உள்ளது. இமயமலையானது பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி வில் வடிவத்தில் அமைந்துள்ளது. பாமீர் முடிச்சு உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. இமயமலையின் 3 பெரும் உட்பிரிவுகள். இமயமலையினை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை 1, டிரான்ஸ் இமயமலைகள் அல்லது மேற்கு இமயமலைகள் இமயமலைகள், கிழக்கு இமயமலைகள் அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் என 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். டிரான்ஸ் இமயமலைகள். இவை ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அதிகமாக பரவி காணப்படுகிறது. திபெத் பகுதியில் அதிகமாக பரவி இருப்பதால் டிரான்ஸ் இமயமலைகளை திபெத்தின் இமயமலை என்றும் அழைக்கலாம். இதனுடைய அகலம் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் டிரான்ஸ் இமயமலைகள் 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் மையப்பகுதியில் 225 கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது. மேலும் இந்த டிரான்ஸ் இமயமலையில் காணப்படக்கூடிய பாறை அமைப்புகளானது கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகளாகும். இதன் ஒரு பகுதி உருமாறிய பாறை படிமங்களாக இமயமலை தொடரின் மைய அச்சாகவும் அமைந்துள்ளது. இந்த மலைத்தொடரில் உள்ள
இந்த டிரான்ஸ் இமயமலையில் உள்ள மிக முக்கியமான மலைத்தொடர்கள் காரகோரம், லடாக், ஜாஸ்கர் மற்றும் கைலாஸ் போன்றவை டிரான்ஸ் இமயமலையின் மிக முக்கியமான மலைத்தொடராகும். இதில் காரகோர மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் கேட்டு இதை காட்மின் அஸ்டின் என்றும் அழைக்கலாம். இதனுடைய உயரம் 8611 மீட்டர் ஆகும். இமயமலைகள் இவை வடக்கு மலைகளின் பெரிய பகுதிகளாகும். இது ஒரு இளம் மடிப்பு மலையாகும். வடக்கே இருந்த யுரேசியா என்ற நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவான நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்தது. அதன் விளைவாக ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில் இருந்த டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது. இவ்வாறு மடிப்பு மலையாக இமயமலை உருவானது. இமயமலை பல மலைத்தொடர்களை உள்ளடக்கியது. இவற்றினை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். இமயமலைகளை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை உள் இமயமலைகள் அல்லது இமாத்ரி, மத்திய இமயமலைகள் அல்லது இமாச்சல், வெளிய இமயமலைகள் அல்லது சிவாலிக் குன்றுகள் என இமயமலையினை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். உள் இமயமலைகள் இவை மிக உயர்ந்து செங்குத்தாக அமைந்துள்ளது. மத்திய இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளது. இதனுடைய சராசரி அகலம் 25 கிலோமீட்டர் ஆகும். சராசரி உயரம் 6000 மீட்டர் ஆகும். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும் பொழுது இந்த பகுதியானது குறைவான மலையை பெறுகின்றது. மற்ற மலைத்தொடர்களை விட இது தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இம்மலையில் எப்போதும் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுவதால் கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் இங்கு காணப்படுகிறது. இந்த இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது. உலகிலுள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் இங்கு அதிகமான சிகரங்கள் காணப்படுகிறது. உலகிலுள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்களை இமயமலை தன்னகத்தை கொண்டுள்ளது. மற்ற மலைத்தொடர்களை விட இந்த பகுதியில் பௌதீக சிதைவாகவே உள்ளது. மேலும் இமயமலையில் உள்ள மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானவை இந்த மலைத்தொடரில்தான் அமைந்துள்ளது. அவற்றில் ஒன்று எவரெஸ்ட். இது உலகின் மிக உயர்ந்த சிகரம். 8848 மீட்டர் ஆகும். கடல் மட்டத்திலிருந்து இதனுடைய உயரம் 8848 மீட்டர் ஆகும். அடுத்ததாக கஞ்சன்ஜங்கா. இதனுடைய உயரம் 8586 மீட்டர் ஆகும். இது நேபாளத்திற்கும் சிக்கிமிற்கும் இடையேயும் அமைந்துள்ளது. மத்திய இமயமலைகள் அல்லது இமாச்சல், இது இமயமலையின் மத்திய மலைத்தொடராகும். இந்த இமாச்சலின் சராசரி அகலம் 80 கிலோமீட்டர் ஆகும். சராசரி உயரம் 3500 மீட்டர் முதல் 4500 மீட்டர் வரை வேறுபடுகிறது. இந்த மத்திய இமயமலை பகுதியில் வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள் போன்றவை காணப்படுகின்றன. மேலும் நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு, மிக அதிக மழைப்பொழிவு போன்ற காரணமாக மண்ணரிப்பு ஏற்படுகிறது. இம்மலைத்தொடரில் பீர் பஞ்சால், தௌலதார், மகாபாரத் போன்ற மலைத்தொடர்கள் காணப்படுகின்றன. புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் போன்ற கோடை வாழிடங்களும் இந்த இமாச்சல் மலைத்தொடரில்தான் காணப்படுகின்றன. வெளி இமயமலைகள் அல்லது சிவாலிக் மலைத்தொடர், இது ஜம்மு காஷ்மீர் முதல் அசாம் வரை பரவியுள்ளது. இதனுடைய ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. இதனுடைய உயரம் 900 மீட்டர் முதல் 1100 மீட்டர் உயரம் வரை வேறுபடுகிறது. சராசரி உயரம் 1000 மீட்டர் ஆகும். இந்த சிவாலிக் மலைத்தொடரின் அகலம் பார்க்கும்போது மேற்கு பகுதியில் 50 கிலோமீட்டர் அகலத்துடனும் கிழக்கு பகுதியில் 10 கிலோமீட்டர் அகலத்துடன் வேறுபடுகிறது. இது ஒரு தொடர்ச்சியற்ற மலைத்தொடராகும். குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகளை கொண்டுள்ளது. இமயமலைக்கும் அதாவது சிறிய இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையே இந்த நீண்ட பள்ளத்தாக்குகள் காணப்படுகின்றன. இவை கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்கள் எனவும் அழைக்கப்படுகிறது.
இந்த பகுதிகள் குடியிருப்புக்கு வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றதாக அமைந்துள்ளது. சிவாலிக் மலைத்தொடர்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு ஏற்றதாக அமைந்துள்ளது. பூர்வாஞ்சல் குன்றுகள் இவை இமயமலைகளின் கிழக்கு கிளையாகும். வடகிழக்கு மாநிலங்களில் இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் பரவி காணப்படுகிறது. பெரும்பாலான இந்த குன்றுகள் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கு காணப்படுகிறது. மற்றவை இந்தியாவின் உட்பகுதிகளிலேயே பரவி காணப்படுகிறது. மிக முக்கியமான பூர்வாஞ்சல் குன்றுகள் பார்த்திங்கன்னா காரோ, டாப்லா, மிஸ்மி, நாகா, காசி மற்றும் ஜெயந்தியா, மிசோ குன்றுகள், மிக்கிர் இவை அனைத்தும் ஒன்றிணைந்து தான் பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இமயமலையின் முக்கியத்துவம் இமயமலையானது தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது. இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைந்துள்ளது. வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. உதாரணமாக சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற நதிகளின் பிறப்பிடமாக இமயமலை அமைந்துள்ளது. இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழ்கிறது. பல கோடை வாழிடங்களும் புனித தலங்களான அமர்நாத், கேதர்நாத், பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி கோயில்கள் போன்றவை இந்த இமயமலை பகுதியில் காணப்படுகிறது. மேலும் வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்களை அளிக்கிறது. மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. இமயமலையானது பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்று விளங்குகிறது.